வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் விவசாய நண்பன் சந்திரன். வாங்க நண்பர்களே, எளிய முறையில் எப்படி மாடித்தோட்டம் அமைக்கிறது, அதில் எப்படி பந்தல் அமைக்கிறதுங்கிற நம்ம இந்த வீடியோஸில் பார்க்க போகிறோம். புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிற நண்பர்களுக்கு என்ன சொல்லுறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து இதில் வந்து பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு ஆர்வம் மட்டும் இருந்துச்சுனாவே போதும், தாராளமாக நீங்கள் இதில் சக்ஸஸ் பண்ணிடலாம். அதுக்கு வந்து சின்ன சின்ன விஷயங்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சப்போஸ் நீங்கள் உங்களுக்கு வந்து விவசாயத்தில் எதுவும் தெரியலை, உங்களுக்கு அதை பற்றி எதுவும் ஐடியாஸ் இல்லை அப்படின்னா, தயவுசெய்து தெரிஞ்ச நண்பர்கள் யாராச்சும் மாடித்தோட்டம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அவங்களோட பிளேஸில் விசிட் பண்ணி அவங்க எப்படி அமைச்சிருக்காங்க அப்படிங்கிற ஐடியாஸ்லாம் கேட்டு, அந்த ஐடியாஸ் மூலமாக நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா ஓரளவு நீங்கள் சக்ஸஸ் பண்ணிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா, நிறைய நண்பர்கள் மாடித்தோட்டம் பற்றியும் விவசாயம் பற்றியும் நிறைய வீடியோஸ் வந்து யூடியூப்ஸ்லாம் போடுறாங்க. அதெல்லாம் பார்த்து அதுலேருந்து ஐடியாஸை கேதர் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணலாம். சக்ஸஸ்ங்கிறது நிறையா இதில் வந்து உங்களுக்கு வந்து விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா, தாராளமாக அந்த விருப்பமே வந்து உங்களை இதில் வந்து சக்ஸஸ் பண்ண வச்சிடும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து நீங்கள் பெரிய லெவலில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணக்கூடாது. நார்மலாக கொஞ்சமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நாலு ஒரு நாலு பையை ரெடி பண்ணி அதில் மண் குப்பையெல்லாம் ரப்பி, ஏதோ உங்கள்கிட்ட இருக்க கொஞ்சம் விதைகளை வச்சு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நான் வந்து இதில் ஒரு நாலஞ்சு விதை தான் எடுத்திருக்கேன் உங்களோட ரெஃபரன்ஸுக்காக. ஸோ எனக்கும் பர்சனலாக அதில் ஆர்வம் அப்படிங்கிறதுனால தான் நானும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நான் வந்து இந்த பையில் ரெப்பினதுலாம் பார்த்தீங்க அப்படின்னா, மூணு மூணு விதையாக அதில் பதிச்சிட்டேன். பதிச்சுட்டு அந்த விதை தெரியாமல் மண்ணெல்லாம் போட்டு லைட்டாக மூடிட்டு அதுக்கு உயிர் கொடுக்குறதுக்கு உயிர் தண்ணி ஃபஸ்ட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா, நம்ம வச்ச விதையும் எங்கேயும் அந்த சைடு இந்த சைடு அசையாமல் மண்ணுங்களை கரெக்டாக செட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி பையில் ரெடி பண்ணி மண்ணு குப்பையெல்லாம் கிளறி கரெக்டாக சம அளவில் நீங்கள் பண்ணிவிட்டு விதையை பதிச்சுட்டு தண்ணியை ஊற்றுட்டிங்கனாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கரெக்டாக அந்த விதை வந்து இந்த பிளேஸில் வந்து செட் ஆகிக்கிறோம். ஸோ தொடர்ந்து வந்து ஒரு காலையில் டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் தண்ணி கொடுங்க, இல்லை அப்படின்னா சாயந்தர நேரத்தில் தண்ணி கொடுங்க. இப்போ என்கிட்ட வந்து நான் சின்ன லெவலில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், அதனால் ஃபஸ்ட்டு நாலு பையில் ரெடி பண்ணேன். ஸோ சென்ட்ரல் பிளேஸில் வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் இடம் இருந்ததுனால இன்னொரு பையை சேர்த்து அஞ்சு பையாக ரெடி பண்ணிவிட்டு அதுலேயும் மண்ணெல்லாம் ரெப்பி குப்பையெல்லாம் குப்பை கலர்னு எல்லாத்தையும் சேர்த்து போட்டுட்டு அதுலேயும் வந்து விதையை நான் போட்டிருக்கேன். இந்த அஞ்சு இதுலேயும் பார்த்தீங்கன்னா புடலங்காய் விதை, பீக்கங்காய் விதை, அவரைக்காய், புடலங்காய், பாகற்காய். ஸோ இந்த மாதிரி விதைகளை வந்து கலந்து ஒவ்வொரு செடியிலையும் ஒவ்வொரு பையிலையும் ஒவ்வொரு விதையில வச்சுட்டு தண்ணி விட்டுட்டு வச்சுட்டேன். அடுத்த நாள் தண்ணி விட்டேன். தொடர்ந்து ஒரு மூணு நாள் தண்ணி விட்டீங்க அப்படின்னா, ஒரு மூணு நாலு நாளைக்கு மேலே உங்களுக்கு வந்து செடிகள் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி பெருசாக வரும்போது, ஏன்னா நம்ம அமைச்சிருக்கிறது வந்து பந்தல் வகையான காய்கறிகள், ஸோ அப்படிங்கும்போது இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பந்தல் அமைச்சாதான் இதிலேருந்து நம்ம வந்து காய்கறிகளை கரெக்டாக எடுக்க முடியும். ஸோ அப்படிங்கிற டயத்தில் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், பெரிய லெவலில் வந்து நீங்கள் கம்பி அது இதுன்னு போட்டு ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் அந்த செடி வளர்ந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய லெவலில் நீங்கள் பண்ணுறதுனா உங்களுக்கு இருக்க ஸ்பேஸுக்கு தகுந்த மாதிரி இடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பெரிய லெவலில் பண்ணி உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் நீங்களே நல்ல முறையில் அறுவடை பண்ணிக்கலாம். ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன லெவலில் தான் நான் பண்ணுறேன், ஏன்னா எனக்கு வந்து இதில் வந்து பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு நானும் இதுக்கு புதுசு தான். ஸோ அதனால் சின்ன லெவலில் பண்ணி நம்ம நிறைய கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் பெருசாக பண்ணிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் போயிட்டு வீட்டில் வேஸ்ட்டாக கிடந்த கம்பிகள், வீட்டில் அதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருந்த கம்புகள், அதை எடுத்து எல்லாத்துலேயும் கம்பியை வந்து அதில் உள்ள இன்செர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது கூட சேர்த்து இந்த என்கிட்ட கம்புகள் கூட நான் வந்து பெருசாக வெளியில் வாங்கலை, என்கிட்ட இருந்த வீட்டில் வந்து எடுத்து வச்சுருந்த கம்புகள் அதோட சேர்த்து இது பண்ணிவிட்டு நீங்கள் ப்ராப்பராக
ஏன்னா இது கம்பியும் கம்பும் சேர்த்து நீங்கள் இது பண்ணும்போது உங்களுக்கு ஓரளவு ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் வெறும் கம்பு இது பண்ணீங்க அப்படின்னா இப்போ ஏதோ காற்றோ மழையோ அடிக்குதுங்கிற டயத்தில் அது கண்டிப்பாக சாந்துடும். நீங்கள் அதனால் கம்பி வந்து கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், ஓரளவு நீங்கள் வந்து பந்தலை சேஃபாக வச்சுக்கலாம். நான் வந்து அதே மாதிரி தான் இந்த அஞ்சு பையிலையும் கம்பியும் சேர்த்து நட்டுட்டு அதில் வந்து மேலே கீழே நடுவில் அப்படிங்கிற இதில் வந்து டையை கட்டிட்டேன். ஸோ கயிறும் கட்டிக்கலாம், நமக்கு டையுங்கும் போது கொஞ்சம் இன்னும் வேலை ஈஸியாக முடியும், இன்னும் கொஞ்சம் நம்ம ஸ்ட்ராங்காக வந்து அதை இழுத்து கட்டுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். கயிறு வேணும்னாலும் நம்ம கயிறு கட்டிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்துலேயும் கட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த பந்தலில் இருந்த காய்கறிகள் வளர்ந்துக்கிட்டு இருந்ததை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கம்பிலேயே நான் ஏற்றி விட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா நம்ம வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு பண்ணுறதுனால அந்த கொடியில் வந்து கீழேயே போக ஆரம்பிச்சிடும். ஸோ அதை நம்ம வந்து அந்த கம்பு ரெடி பண்ணதில் அழகாக ஏற்றி விட்டோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த கம்பு மேலே போயிடும். கம்பு மேலே போனதுக்கப்புறம் நம்ம வந்து பந்தல் மாதிரி ரெடி பண்ணி அதில் ஏற்றிட்டோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த பந்தல் மேலேயே கொடி ஓடி அது மூலமாக நமக்கு வந்து காய்கறிகள் கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ப்ராசஸ்லாம் வந்து கொஞ்சம் லாங் ப்ராசஸ் தான். ஸோ உங்களுக்கே தெரியும் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் நான் உங்களுக்கு முன்னாடி தான் ரெடி பண்ணேன், எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக அந்த கம்பில் நான் வந்து ஏற்றி விட்டது கம்பு மேலே ஏறிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே வந்து அதை நம்ம வந்து அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா திரும்ப திரும்ப கீழே சரிய ஆரம்பிச்சிடும். நான் அதனால் என்ன பண்ணேன் அப்படின்னா திரும்பவும் நான் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் போயிட்டு கடையில் வந்து சின்ன நைலான் கயர் அந்த மாதிரி தான் வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்து சுற்றிலும் அந்த கயரை சிக்ஸாக்கில் எல்லா கம்பளையும் சேர்த்து இந்த சைடு அந்த சைடு குறுக்க அந்த மாதிரி நம்ம வந்து இடைவெளி இல்லாமல் ஓரளவு மேட்ச் பண்ணி நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இழுத்து கட்டிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த ஒவ்வொரு இதுலேருந்து ஓடின கொடி பார்த்தீங்க அப்படின்னா அது ஓரளவுக்கு மேலே போனோன்னா அதுக்கு சப்போர்ட்டுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி இது கொடுத்தா தான் அது கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம கட்டுற கயிறு வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவும் நல்லா டெம்பராகவும் இடைவெளி ரொம்ப அதிகமாக இல்லாமல் கட்டிட்டோம் அப்படின்னா அதில் போய் இப்போ சில புடலங்காயெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தொங்கும் போது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். அப்புறம் திரும்ப வந்து இது கீழே போகாமல் கீழே தொங்கிடாமல் இருக்கிறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் அந்த கயிறை எவ்வளோக்குள்ள ஸ்ட்ராங்காக வந்து குறுக்க ஒவ்வொரு கம்பளையும் குறுக்க மறுக்க நல்லா கட்டி நல்லா ஜிக்ஸாக் முறையில் நல்லா கட்டிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கொடி ஓடினது அது மேலே போக ஆரம்பிச்சிடும். இப்போது நான் அஞ்சு சைடுலேருந்தும் கொடிகள் மேலே போய் எல்லா காய்கறியும் ஒரே இதில் வந்து காய்க்கிறனால அது ஒன்றும் பெரிய விஷயமா இருக்காது. இப்போ நம்ம பெரிய லெவலில் பண்ணோம்னா தான் வந்து இன்னும் காய்கறியில் பார்த்திங்க அப்படின்னா நோய் தாக்குதல் இந்த மாதிரிலாம் இருக்கும். நம்ம சின்ன முறையில் பண்ணுறதுனால ஸோ அந்தளவுக்கு நோய் தாக்குதல்லாம் இருக்காது. பட் இருந்தாலும் ஏதாச்சும் நோய் தாக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு உள்ள மருந்துகளை வாங்கிட்டு சின்ன சின்ன நமக்கு வீட்லேயே ஸ்ப்ரே பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி இதில் வச்சு நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான காய்கறிகள் நல்லா கிடைக்க ஆரம்பிச்சிடும். பாருங்கள் நண்பர்களே, இந்த மாதிரி பந்தல் அமைச்சதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கும் உங்களுக்கே தெரியுது பாருங்கள், அதில் காய்கறியெல்லாம் இருக்குது. காய்கறியெல்லாம் மேலேருந்து அந்த கயிறு மேலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பீர்க்கங்காய் இருக்குது. அந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா புடலங்காய் இருக்குது. இதில் இப்போ ஒரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கா எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கொடியிலே இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சிம்பிளாக பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா எப்பவுமே நல்லது. ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த வீடியோஸில் என்ன நாங்கள் பதிவு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்